भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। सर्वां योगीराम सूरत कुमार अर्पणम। கருணையை கொண்டாடி அவருடைய நாம தாமரைகளை அவருடைய திருவடி தாமரைகளை சமர்ப்பித்து விட்டோம். இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிக்கும் முன்பு ஒரு சின்ன அறிவுரை. பகவான் சன்னதி திரு வீட்டில் 80களில் அவ்வப்பொழுது நிறைய பேசியிருக்கிறார். ஏதோ சில நமக்கு கிடைத்திருக்கிறது. அதில் அவர் சொல்கிறார், பாகவதத்தை பற்றி பேசும்பொழுது சொல்கிறார், யசோதா அம்மா மண்ணை தின்ற கிருஷ்ணர் பகவானை கண்டித்து ஏன் இப்படி செய்கிறாய், நீ செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது நான் சாப்பிடவே இல்லையம்மா என்று சொல்லி வாயை திறக்கிறான். அவன் சாப்பிட்ட மண் மட்டும்தானா இருந்ததன் அண்ட பிரம்மாண்டங்கள் தெரிந்தது. இந்த உலகத்தில் படைப்பு என்று எதெதெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் அவனுடைய வாய்க்குள் தெரிந்தது. அதை கண்டு பரவச நிலைக்கு சென்று விட்டாள் யசோதை. பகவான் சொல்கிறார், அந்த யசோதா அந்த அண்ட பிரம்மாண்டங்களை மட்டும் பார்க்கவில்லை, அதிலே தானும் ஒரு சிறிய யசோதையாகவும் அந்த சிறிய பாலகிருஷ்ணனையும் பார்த்தாள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டார். சுற்றியிருக்கிறவர்கள் மௌனமாக இருக்கவே பகவானை சொன்னார், நாம் அனைவரும் எப்பொழுதும் கிருஷ்ண பரமாத்மாவின் வாய்க்குள் அல்லவா இருக்கிறோம். அவருடைய வாய்க்குள் இருக்கும் நமக்கு பயம் எதற்கு? நம்மை எந்த தீங்கு அண்ட முடியும்? நம்மை சுற்றிலும் கிருஷ்ண பரமாத்மா தான் இருக்கிறார். அவருடைய வாய்க்குள் நாம் அமர்ந்திருக்கிறோம். அப்பொழுது நமக்கு நம்மை எந்த தீய சக்தி நெருங்க முடியும் என்று கூறிவிட்டு சொல்கிறார், யாருக்கும் பயம் வேண்டாம், நாம் எப்பொழுதும் அந்த பரமாத்மாவின் வாய்க்குள் தான் இருக்கிறோம். ஆனால் ஒன்று, நாம் அவருடைய வாய்க்குள் இருக்கிறோம் என்ற நினைப்பு நமக்கு இருக்க வேண்டும். அந்த நினைப்பு நமக்கு இருந்தால் மட்டுமே நமக்கு பயம் போகும். அவருடைய வாய்க்குள் நாம் இருக்கிறோம், பகவானுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் என்ற நினைப்பை நாம் எப்பொழுதும் வைத்துக் கொண்டே இருந்தோமானால் அந்த கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய வாய்க்குள் நம்மையெல்லாம் வைத்து அப்படி பராமரித்து காப்பான் என்று சொல்கிறார். இதை சற்று நினைத்து பார்ப்போம். நம் எல்லோருக்கும் எத்தனை பிறவிகளில் என்ன புண்ணியம் செய்தோமோ தெரியாது. பகவானுடைய காலடியில் ஒதுங்கி இருக்கிறோம். இந்த ஜென்மத்தில் அவருடைய நாமம் நமக்கு வரப்பிரசாதமாய் கிடைத்திருக்கிறது. அது கல்ப தருவாய் வேலை செய்து வருகிறது. அந்த நாமத்தில் அவர் பூரணமாக இருக்கிறார். பகவான் நமக்கு சொல்லியும் கொடுத்திருக்கிறார், நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் அந்த நாமே அந்த இடத்தில் உடனே பிரசன்னமாகி விடுகிறார். அதன் பிறகு அவருடைய சன்னதியில் தான் மற்றவை நடக்கிறது. இப்படி சொல்லிக் கொடுத்த பகவான் அவருடைய இந்த கூற்றை பார்ப்போம், கிருஷ்ண பரமாத்மாவின் வாயில் இருக்கும் வரை நமக்கு ஏது பயம்? எப்பொழுது பகவானிடம் அவருடைய திருவடி தாமரைகளில் நாம் ஒதுங்கிவிட்டோமோ, அவருடைய நாமத்தை நாம் சதா எடுத்துக் கொண்டிருக்கிறோமோ, அப்பொழுது அவருடைய பிரசன்னமான அவருடைய தெய்வீக இருப்பில் அல்லவா நாம் இருக்கிறோம். அவருடைய திருவடி தாமரைகளில் நாம் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறோம். அதனால் நம்மை என்ன தீங்கு தீண்ட முடியும் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். பகவான் சொல்வது போல், நான் கிருஷ்ணனின் வாய்க்குள் அல்லவா இருக்கிறேன் என்ற நினைப்பு இருக்க வேண்டும்.
அதே போல் நாம் பகவானிடம் அடைக்கலம் வந்துவிட்டோம். அவருடைய திருவடி தாமரைகளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மை எந்த ஒரு தீங்கும் அண்ட முடியாது என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் துணைவியார் சாரதா அம்மா சொல்கிறார், நம்முடைய பிராரப்த கர்மா மிகவும் கடுமையாக இருந்து ஒருவனுடைய காலே துண்டித்து எடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். ஆனால் ஒரு பெரிய ஆத்மாவிடம் சரணடைந்து விட்டால், ஒரு தெய்வத்திடம் நாம் அடைக்கலம் கொண்டோமானால், அந்த தெய்வத்தினுடைய நினைப்பை மனதில் எப்பொழுதும் நிறுத்திக் கொண்டே இருந்தோமானால், அது ஒரு முள் தைத்தலோடு நின்றுவிடும். காலை எடுக்கும் அளவிற்கு பெரிய விபத்து நடக்காது. காலில் சுருக்கென்று ஒரு முள் குத்தி வெளியே வந்துவிடும். இந்த அளவுக்கு ஒரு பிராரப்த கர்மத்தை நம்மால் குறைக்க முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? பகவானுடைய நாமத்தை சதா சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். நான் நாமத்தை சொல்லும் பொழுது இந்த உலகத்தையே படைத்து காத்து வரும் அந்த பெரிய ஆற்றலோடு நான் இணைந்திருக்கிறேன். அந்த ஹையஸ்ட் பவரோடு நான் இணைந்து விட்டிருக்கிறேன். என்னை எது தாக்க முடியும்? என்னுடைய பழைய கர்மாக்கள் என்னை என்ன செய்ய முடியும் என்ற ஒரு உறுதி மனதில் இருக்க வேண்டும். அந்த நாமத்தை நாம் இடைவிடாது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது கல்பத்தரு, எனக்கு கேட்டது இது கிடைக்கும், இது கண்டிப்பாக தீங்கு செய்யாமல் என்னை காப்பாற்றும் என்ற உறுதியில் நாம் இருந்தோமானால், சாரதாம்மா சொன்னது போல் ஒரு முள் தைத்தலோடு நின்றுவிடும். இதை நாம் மனதில் கொள்வோம். இன்றைய பிரார்த்தனையை பகவானுடைய திருவடிகளில் சமர்ப்பிப்போம். பகவான், உங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய உலகத்தை பார்க்கும் பொழுது எத்தனை வன்முறைகள், எத்தனை கலவரங்கள், எதற்கெடுத்தாலும் பெரிய பெரிய அலைகளாய் எழும்பும் பிரச்சனைகள். தங்கள் ஒருவரால் மட்டுமே ஏதேனும் செய்ய முடியும். தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு பெரும் கருணையோடு மீண்டும் இந்த உலகத்தில் சமாதானம், ஒற்றுமை, சகோதரத்துவம் கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தங்களுடைய சக்தி வாய்ந்த இந்த சன்னதியில் நாங்கள் வேண்டும், வேண்டுதல்கள் வீணாகாது என்று உறுதியான நம்பிக்கையில் இருக்கிறோம். இந்த வன்முறைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் மக்கள் மனத்திலிருந்து தாங்கள் அழிக்க வேண்டும். பலவித துன்பங்களில் சிக்கி ஆங்காங்கே தவித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கெல்லாம் தங்களுடைய கருணை ஏட்டி அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்க வேண்டும். மற்றவர்களுக்காக சுயநலமின்றி எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களுக்கு தங்களுடைய பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு ஏற்றம் கிடைக்க வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒரு நாமம் கூட வீணாகாது என்று சொல்லியிருக்கிறீர்கள். அந்த நாமத்தில் தாங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறீர்கள். தங்களுடைய கைகளில் மட்டுமே ஒரு சிறந்த சாத்வீக கருவியாக நாங்கள் ஆக வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்து வர வேண்டும். தப்பி தவறி கூட இந்த மாயையின் பிடியில் சிக்கிவிடக்கூடாது. இந்த பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். எதையுமே சார்ந்திராத பொங்கி பொங்கி வரும் அந்த ஆனந்த பரவசம் எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். அதற்கு தங்களுடைய நாமத்திலும் சேவையிலும் நாங்கள் சரணடைகிறோம். அதை நன்கு செய்து எங்கும் உயிரோட்டமாய் இருக்கும் தங்களுடைய தெய்வீக இருப்பை நாங்கள் உணர வேண்டும். வாழ்வின் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பின்னால் தங்களுடைய சங்கல்பம் இருக்கிறது என்பதை நாங்கள் காண வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் வாழ்வின் கொடிய துன்பங்களிலும் கூட ஒளிந்து கொண்டிருக்கும் தங்கள் கருணையை கண்டு உணர்ந்து, இது என்னுடைய முன்வினை பயன், இதை நானே ஏற்படுத்திக் கொண்டேன் என்ற உணர்வு வந்தாலும், அத்தோடு தங்களிடம் அடைக்கலம் நாங்கள் கொண்டிருப்பதால் தங்களுடைய பெயர் அன்பினால் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து தருகிறீர்கள். அந்த ஆசீர்வாதம் எங்களை தங்களை நோக்கி இழுக்கும், தங்களுடன் இணக்கம் கூடும். பிறகு நமக்கு வினைப்பயனாக வரும் கஷ்டமே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறிவிடுவதை பார்க்கலாம். இதை மனதில் கொண்டு தங்களிடம் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அந்தந்த நிலையில் உள்ள துன்பங்களிலிருந்து விடுபட்டு அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து, அகங்காரத்தின் பிடியிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம்.
வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.